வணக்கம். விழுமங்கள், விழும கல்வி என்ற பாடத்துல இன்னைக்கு நாம விழுமங்கள்னா என்ன, அதனுடைய வரையறைகள், விழும மூலங்கள், விழுமங்களுடைய சிறப்பியல்புகள் குறித்து நம்ம பார்க்கலாம். மனித சமுதாயத்தின் அடிப்படை கூறுகளை சரியான புரிதல்களோடு எதிர்கொள்ள கற்பிக்கும் வரையறுக்கப்பட்ட ஆற்றல் மூலக்கூறே கல்வி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாணவனை ஒழுக்கமுள்ள நிலையில் வளர்த்தெடுக்க இந்த விழும கல்வி மிக மிக அவசியமாகிறது. இருந்தாலும் இவ்விழுமக்கூறு வீட்டிலிருந்தே தொடங்கி பள்ளி கல்லூரி என்ற நிலைகளில் வளர்ச்சி பெற்று மனிதத்தின் முழுமைக்கு வழிகாட்டுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். விழுமம் அப்படின்னா என்ன? விழுமம் என்பது ஒரு நம்பிக்கை, விழுமம் என்பது ஒரு இலக்கு, விழுமம் என்பது தத்துவம், வாழ்வின் பொருள் என்றெல்லாம் சொல்லலாம். ஒரு மனிதனை சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்தக்கூடிய உடலியல் வெளிப்பாடுகள் மட்டுமல்லாமல் மாறாக உளவியல் சார்ந்த ஆற்றல் கூறு இந்த விழுமங்கள் அப்படின்னு சொல்லலாம். விழுமங்களுடைய பொதுமை கருத்து அப்படின்னா, மற்றவர்களோடு நாம் கொண்டுள்ள உறவு முறைகளில் வெளிப்படும் உண்மைத்தன்மை, நெகிழ்வு நிலை, நேர்மை, தாராள குணம், நம்பிக்கை, விசுவாசம் என இவைகளை சொல்லலாம். இவை அனைத்தும் நாம் நம் குடும்பங்களுடனும் நட்பு, உடன்பணியாளர்கள், நிறுவனங்கள், சமூக அமைப்புகள், நாடுகள் இவைகளின் மீதான பொறுப்புணர்வை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒரு கூற்று சொல்வாங்க, இது என் சமூகம், இந்த சமூகத்திற்கு நான் உட்பட்டவன், இதன் மீது எனக்கு பொறுப்புணர்வு உண்டு என்று எண்ணத்தக்க வகையில் இந்த விழுமங்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்டுகிறது. விழுமங்களை கடைபிடிப்பது மனிதனுக்கு மனிதன் வேறுபடக்கூடியது. அதாவது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இந்த விழுமங்கள் வேறுபட்ட நிலைகளில் தங்களை பிரதிபலிக்கும். இதில் குடும்பம், சமூகம், தனியாள் தன்மை, சூழல் இவற்றின் அடிப்படையில் இந்த தாக்கங்கள் ஏற்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார் என்பதை பொறுத்தும், வாழ்க்கை அமைப்பு முறையை சார்ந்தும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் விழுமங்கள் அடைகிறது என்று சொல்லலாம். ஆளுமை நிறைந்த மனிதனை உருவாக்கும் விழுமங்கள் இன்று எப்படிலாம் மாறி போயிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, டாக்டர் ராம் சர்மா அப்படின்றவர் சொல்றார் பாருங்க, பொருள் சார்ந்த உலகின் வேகத்தில் அருள் வாழ்வை மறக்கிறோம், பளபளப்பை மட்டும் காண்பதால் பண்பற்றவர்களாய் துன்புறுகிறோம், இணைந்து போக மறுத்து தள்ளி செல்ல முனைகிறோம், மனித விழுமங்களை மறந்து ஓலங்களை மட்டும் எழுப்பி கூப்பாடு போடுகிறோம், இதயங்களை மறந்து களியாட்டம் காண்கிறோம், இதனால் எதிர்கொள்ள முடியாத ஏமாற்றங்களையே நாம் அடைகிறோம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். மற்றவர்களின் மலர்ச்சியில் மகிழாது நம்மை மட்டுமே முன்னிலைப்படுத்த முனைகிறோம் அப்படின்னு அந்த ராம் சர்மா ஒரு வேதனையின் குரலாக கூட சொல்றார். இத்தகைய இழிநிலைகள் மறைய விழுமங்களை வளர்ப்பதில், விழுமங்கள் என்று சொன்னால் மதிப்பீடுகள், இந்த மதிப்பீடுகளை வளர்ப்பதில் நாம் ஒவ்வொருவரும் அக்கறை செலுத்த வேண்டும். இதற்கு நமக்கு கடமை உண்டு. இத்தகைய விழுமங்கள் குறித்து அறிஞர் பெருமக்கள் பலவாறு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு சிலரோட கருத்துக்களை நம்ம இப்ப பார்ப்போம். பொதுவாக விழுமம் என்பது ஒன்றின் வேலை, தகுதி, பயன்பாடு, முக்கியத்துவம் இவைகளை குறித்ததாகும். ஃப்ரீமன் அப்படிங்கிற உளவியலாளர் என்ன சொல்றார் அப்படின்னா, விழுமம் என்பது உலகளாவியது, கம்பீரமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஆல்போட் என்பவர் என்ன சொல்றாருன்னா, விழுமம் என்பது செய்கிற செயல்களின் மீதான நம்பிக்கை அப்படின்னு சொல்றார். ஸ்ட்ராஞ்சர் அப்படின்றவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, விழுமம் என்பது தனி மனித ஆளுமை வளர்ச்சியின் அடிப்படை ஆர்வம் அப்படின்னு சொல்லி சொல்றார். குப்தா அவர்கள் சொல்லும் பொழுது, வாழ்வின் லட்சியங்களும் உண்மைத்தன்மைகளும் நினைவுகளால் கண்காணிக்கப்பட்டு நிலைத்த தன்மையோடு முன்மாதிரியான பண்பாட்டு நடத்தை கூறாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றார். இப்படி பலரும் விழுமங்கள் குறித்த வரையறைகளை நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து விழும மூலங்கள், அதாவது மூலங்கள் என்று சொன்னால் தோற்றுவாய், இந்த விழுமங்கள் எப்படி தோன்றியது
எதிலிருந்து தோன்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இப்ப நம்ம அதை பார்ப்போம். விழும மூலங்கள் அப்படின்னு சொல்லும் சமயம், தத்துவம், இலக்கியம், சமூக பழக்க வழக்கங்கள், அறிவியல். அதாவது சமய மூலங்கள், தத்துவ மூலங்கள், இலக்கிய மூலங்கள், சமூக பழக்க வழக்க மூலங்கள், அறிவியல் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூலங்களுடைய விழுமங்களுடைய தோற்றுவாய் இதுல இருந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப முதல்ல சமயங்கள், சமய மூலங்கள் குறித்து நம்ம பார்ப்போம். சமய மூலங்கள் அப்படின்றது, சமயம் அப்படின்றது ஒரு மனிதனை அழகுபடுத்தி நீதி நேர்மைகளில் நிலைப்படுத்தி சமூக ஆன்மீகத்தில் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஊடகம்தான் சமயம். பெர்ட்ரன்ட் ரஸ்ஸல் அப்படின்றவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சமயம் என்பது சமூக பொறுப்புகளை உணர்த்தும் ஒரு மூலக்கூறு அப்படி சொல்றார். திருமூலர் இதை நல்லாவே அடுத்தமா சொல்லியிருக்கிறாரு, தன்னை உணர்ந்த பின் தனக்கு ஒரு கேடில்லை. இந்த உயர்ந்த தன்மையை உணர வைத்து மோட்சம் என்கின்ற அந்த ஸ்வர்க்க பேற்றினை, மனித வாழ்வினுடைய இலக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நித்திய வாழ்வினை அடைய செய்வதற்கு, முக்தி நிலையை அடைய செய்வதற்கு வழி செய்யக்கூடியது இந்த சமய மூலங்களே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உலகில் பல சமயங்கள் இருக்கிறது. பொதுவாக குறிப்பா நம்ம சொல்லணும், இந்து, பௌத்தம், சீக்கியம், ஜைனிசம், இஸ்லாம், கிறிஸ்தவம், இப்படி நிறைய சமயங்கள் இருக்கு. இவை அனைத்துமே சில அடிப்படை விழுமங்களை மிகவும் காலந்தோறும் வலியுறுத்தி வருகிறது. அவைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவைகள் அனைத்தும் ஒவ்வொரு மனிதனிடத்தும் வேரூன்றி வளர வேண்டும். தன்னடக்கம், அகிம்சை எனும் அமைதி வழி, தியாக மனம், கனிவு, இரக்கம், சகிப்புத்தன்மை, அன்பு, உண்மை, சமூக சேவை, எளிமை, ஜபம், பரந்த மனப்பான்மை, தூய்மை, பக்தி, பிறரன்பு, ஒன்றிப்பு, சமாதானம், மகிழ்ச்சி, விட்டு கொடுத்தல், மன்னிப்பு, இவைகளின் அடிப்படையில் உலகளாவிய சமய ஒன்றிப்பை கொணர்வதுதான் இந்த சமய மூலங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தத்துவ மூலங்கள். இந்த தத்துவ மூலங்கள் விழும வளர்ச்சியில் இரண்டாம் இடத்தை பெறுகிறது. பல்வேறுபட்ட விழும கொள்கைகள் வலியுறுத்துவதும் இவைகளை தான். பொருள் சார்ந்த, இயற்கை சார்ந்த, முன்னேற்றம் சார்ந்த, மனித நேயம் சார்ந்த, கருத்தியல் சார்ந்த உண்மைகளை விளக்கும் இயக்கக்கூறாக இந்த தத்துவ மூலங்கள் நம்மை உருவாக்கி நம்மை செயல்பட நமக்கு கற்பிக்கிறது. அடுத்ததான் மூன்றாவதா நீங்க பாத்தீங்கன்னா இலக்கிய மூலங்கள். இந்த இலக்கிய மூலங்கள் இவை விழும வளர்ச்சியில் முக்கிய இடத்தை பெறுகிறது. சமூக வாழ்வில் விழுமங்கள் பன்முகத்தன்மைகளை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அதாவது கவிதைகள், கட்டுரைகள், கதைகள், நாவல்கள், நாடகங்கள் என்பவை மனிதனின் கற்பனை திறனை கூட்டி அதிலிருந்து விழுமங்களை கற்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் உலகில் தனி நாயகம் அடிகளார் அப்படின்றவர் சொல்றாரு, ஒரு தொடர் சொல்றார் பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, இலக்கியமும் மொழியும் எப்படி விழுமங்களுக்கு வழிவிடுகிறது. வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்றால், தூதின் மொழி பிரெஞ்சு என்றால், காதலின் மொழி இத்தாலியம் என்றால், தத்துவத்தின் மொழி ஜெர்மானியம் என்றால், உலகிலே பக்தியின் மொழி தமிழாகும் அப்படின்னு அவர் சொல்றார். இதுல இருந்து என்ன அப்படின்னா, அதாவது இலக்கியங்கள், எல்லா வகையிலும் இலக்கியங்கள் மனிதனுக்கு விழுமங்களை கற்பிக்கிறது. அதுல மனிதனை புனிதப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இலக்கியங்கள் இந்த தமிழ் மொழியில் இருப்பதை அவர் வலியுறுத்தி சொல்றார். அதாவது மனிதனை புனிதப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இலக்கியங்கள் தமிழ் மொழியில் இருப்பதை அவர் அழுத்தி திருத்தமா சொல்றார். சரி, இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம சமூக பழக்க வழக்கங்கள், அதாவது சோசியல் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இவைகள் வழியாக, அந்த சமூக பழக்க வழக்கங்கள் என்ற மூலங்கள் வழியாக நாம் எத்தகைய விழுமங்களை எல்லாம் பெறுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக நம்பிக்கைகள், சமூக பயிற்சிகள், சமூக கட்டமைப்புகள், ஒழுக்க கூறுகள், பண்பாட்டு நிலைகள், வழிபாட்டு முறைகள், பொருளாதார கட்டமைப்பு, தொழில் வர்த்தக கட்டமைப்பு, பெண்களுக்கான முக்கியத்துவம், திருமண அமைப்பு, கூட்டு குடும்பம், தனி குடும்ப அமைப்பு முறைகள், தனித்திறன்கள், ஆடல் பாடல் கலைகள், சிந்திக்கும் ஆற்றல், ஆன்மீக நலன்கள், வழிகாட்டல்கள், ஆலோசனைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சமூக பழக்க வழக்கங்கள் மூலியமாக, இந்த மூலங்கள் வழியாக நாம் பெறுகின்ற விழுமங்கள். இறுதியாக அறிவியல் மூலங்கள். இந்த அறிவியல் மூலங்கள் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. அறிவியல் என்பது
சமுதாய செயல்பாடு என்கிறது ஒரு கூற்று. மனித வாழ்வின் செம்மைப்படுத்துதலில் பெரும் பங்கை இந்த அறிவியல் மூலங்கள் மேற்கொள்கிறது. அதாவது நலமான வாழ்வு, உணவு, உடை, உறைவிடம் அப்படின்ற நிலையில ஒரு மனிதன் நலமான வாழ்வு வாழ்வதற்கு இந்த அறிவியல் மூலங்கள் வழி செய்கிறது. அடுத்து அறிவு நிலையில் கல்வி, அடுத்தது தொழில் அடிப்படையில் உற்பத்தி திறன், போக்குவரத்து, ஊடக தொடர்பு, தொழில் சார்ந்த உத்திகள், பொதுமைப்படுத்துதல், தேசிய பங்களிப்பு, தேசிய காப்பீடு என்ற நிலைகளில் எல்லாம் இந்த அறிவியல் மூலங்கள் நமக்கு உதவி செய்கிறது. இந்த விழும மூலங்களின் தன்மைகள் பற்றி இப்ப இவ்வளவு நேரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது சமயம், இலக்கியம், தத்துவம், சமூக பழக்க வழக்கங்கள், அறிவியல், இவை ஐந்தும் தான் விழும மூலங்களாக, விழுமங்களின் தோற்றுவாயாக சொல்லப்படுகிறது. இந்த விழுமங்களினுடைய சிறப்பியல்புகள், இதுல இருந்து நம்ம எதை கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிறப்பியல்புகளாக சொல்லப்படுகின்ற ஒரு குறிப்பா சுருக்கமா ஒரு ஐந்து புள்ளிகளை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மனிதனுடைய உடல், அறிவு, மனம், சமூகம், ஒழுக்கம் சார்ந்த முழுமையான வளர்ச்சிக்கு இந்த விழுமங்கள் வழி செய்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, குடும்பம், சுற்றம், உறவு முறை, இவ்வமைப்பில் சமுதாய அக்கறையை வளர்க்கிறது. முதல்ல முழுமையான வளர்ச்சி, அடுத்து சமுதாய அக்கறை. இப்ப மூணாவது பாத்தீங்கன்னா, சமூகம், பொருளாதாரம், பண்பாட்டு நெறிமுறைகளை ஜனநாயக நிலையில் பின்பற்றுவதற்கும் சமூக நலனை, சமூக உணர்வை இது வலியுறுத்துவதாக இருக்கிறது. நாலாவதா, தேசிய நலன், உலகளாவிய பரந்த மனப்பான்மையை வளர்ப்பதற்கு இந்த விழுமங்கள் உதவி செய்கிறது. அடுத்து அஞ்சாவதா, அனைத்து நிலைகளிலும் இப்ப மேல சொல்லப்பட்ட முழுமையான வளர்ச்சி, சமுதாய அக்கறை, சமூக நலன், சமூக உணர்வு, உலகளாவிய பரந்த மனப்பான்மை, இவை அனைத்திலுமே நாம விழிப்புணர்வு நிலையோடு செயல்படுதல் வேண்டும். அதாவது விழுமங்கள் விழிப்புணர்வு நிலையில், அதாவது கண்ணை திறந்துட்டு இருக்கேன் நான் விழிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றது கிடையாது. நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கோமா, இப்போ ஒன்று சொல்லுமா, அவர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சுதந்திரத்தை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லைன்னு. அப்புறம் இன்னொரு கவிஞன் சொன்னான்னா, இரவில் வாங்கினோம் விடிந்து விட்டது போர்வைக்குள் என்ன புலம்பல்னு கேட்டான். அப்புறம் இன்னொரு ஆள் என்ன சொன்னா, இரவிலே வாங்கினோம் விடிந்தும் விட்டது போர்வையும் விளக்கியாயிற்று, விழிகளை மூடி கொண்டிருந்தால் உனக்கு விடியல் எங்கிருந்து தெரியும்னு கேட்டான். அந்த மாதிரி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட, எல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும், அது எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, நாம வந்து முழுமையான ஒரு ஆளுமை நிறைந்த மனிதனாக உருவாக வளர முடியாது. அதனால நாம விழிப்புணர்வு நிலையில் செயல்படுவதற்கு இந்த விழுமங்கள் வழிவகை செய்கிறது. அதனால இந்த விழிப்புணர்வு நிலையை ஒவ்வொருவரும் எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்க முயற்சி செய்வோம். அதற்கு இந்த விழுமங்கள் நிச்சயமாக நமக்கு வழிகாட்டும். நன்றி.